இது வெட்டி பேச்சு வியூஸ் போச்சு சேனல்ல இன்னைக்கு நம்ம யாரை மீட் பண்ண வந்திருக்கோம் அப்படிங்கிறது முன்னாடி புரியலையா தம்பி கொட்டும் போது ஒரு சத்தம் வந்துச்சா ஆமா அது ஒரு இசை அரையும் போது ஒரு சத்தம் வந்துச்சுல்ல இது ஒரு இசை நகைச்சுவையும் அதே மாதிரிதான் நிறைய இடத்துல நம்மளோட அன்றாட வாழ்க்கையில எல்லாத்துக்கிட்டையும் கொட்டி கிடக்கும் அந்த கொட்டி கிடக்கிறத எடுத்து வந்து நம்ம வீடியோவை போட்டாலே போதுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா அண்ணன் வந்து இயல்பான நகைச்சுவைகள்லாம் நிறைய பண்ணுவாரு இதுக்காக உட்காந்து மெனக்கெட்டு ரூம் போட்டுலாம் யோசிச்சுட்டு இருக்க மாட்டாரு பேசிட்டு இருக்கதான் அப்படியே தூக்கி போடுவாரு அதை பார்த்தாலே சிரிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இன்னைக்கு நம்ம மீட் பண்ண வந்திருக்கோம் ஓகே ப்ரோ உங்களை பத்தி நீங்களே கொஞ்சம் சொல்லுங்க என்ன எங்க பாக்குறீங்க யார இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கீங்க அந்த ஆளையா அந்த ஆளே ரிட்டையர் ஆகி பலவசாயி போச்சு அந்த ஆளுதான் ஆர்டோஸ்ல போட்டு அரைக்கோமிட்டி மார்க் வந்திருக்காப்லண்ணா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க கோர்ட்டு போட்டு ஆளை விட்டுட்டு உங்ககிட்ட நான் கொஞ்சம் கேள்வி கேட்பேன் டப்பு டப்புன்னு பதில் சொல்லணும் சரிங்களா உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன பிரியாணி உங்களுக்கு எந்த பொம்மை படம் ரொம்ப பிடிக்கும் பொம்மை படம் பார்ப்பீங்களா எது பிடிக்கும் ப்ளூ பிளேஸ் ப்ளூ பிளேஸ் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் பேர் என்ன என்ன இல்லை இல்லையா உண்மையாலுமா சரி ரைட் ஓகே இன்னும் வருவாங்க உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் என்ன படிப்பில் எந்த பாடம் ரொம்ப பிடிக்கும் தமிழ் தமிழ் சூப்பர் காரில் போக பிடிக்குமா பைக்கில் போக பிடிக்குமா பைக்கு காமெடி பண்ண பிடிக்குமா ஹீரோவாக பண்ண நடிக்க பிடிக்குமா ஹீரோ ஹீரோ ஓகே டிவி பிடிக்குமா ஃபோன் பார்க்க பிடிக்குமா ரெண்டுமே ரெண்டுமே பிடிக்கக்கூடாது சரி செல் செல்லு தான் சரி ஓகே ஃபோன் தான் என்ன விளையாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வாலிபால் ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுவீங்க வீட்டில் செல்லு பார்ப்பே இல்லை விளையாடுவீங்க விளையாடுவீங்க சரி ரைட்டு ஓகே அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே ஒருத்தர் தான் சொல்லணும் ரெண்டு பேருமே சும்மா ஒருத்தர் சொல்லலாம் பாப்போம் ரெண்டு பேருமே பிடிக்கும் சித்தப்பா பிடிக்கும் சொல்லு சொல்ல ஓகேவா சரி ஓகே சரி வாலிபால் பிடிக்கும்னு சொன்னீங்களே வாலிபால் விளையாண்டுருக்கீங்களா அதை பற்றி சொல்லுங்கள் வாலிபாலில் நீங்கள் என்னவா ஆகணும் நீங்கள் எப்படிலாம் விளையாடு பிளேயர் ஆகிடுவீங்க விளையாட விளையாட போயிருக்கீங்களா இன்னும் சின்ன பையனாக இருக்கீங்களே அதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டிங்களா ஆ சரி அப்பாட்ட சொல்லி ஷூட்டிங் மட்டும் பண்ணாமல் அப்பப்போ வாலிபாலும் விளையாண்டு பெரிய பிளேயராகவும் ஆகணும் சரிங்களா ஸோ நிறைய கொஷின்லாம் ரெடி பண்ணிட்டு வந்தேன் தம்பி பர்ஃபார்மன்ஸை பார்த்ததும் எதை கேட்கலாம் எதை கேட்கலாம்னு நானே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் இருந்தாலும் எழுதினபடி அப்படியே உள்ளே போயிடலாம் ஓகே ப்ரோ அதாவது சில ட்ரீம் கொஷின்லாம் கேட்பேன் அதாவது இது நடக்கும் நடக்காமலும் போகும் ஸோ அந்த மாதிரி கேள்விகளுக்கு அப்படியே திருக்குறள் மாதிரி ஷார்ட்டாக பதில் ஓகேங்களா ஸோ மொதல் கொஷின் என்ன அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும் காலையில் எழுந்திருக்கிறீங்க எழுந்திருக்கக்குள்ளே இவர் உங்கள் உடம்புக்குள்ளே போயிட்டார் நீங்கள் இவர் உடம்புக்குள்ளே போயிட்டீங்க நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க வீடியோ எப்படி போடுவீங்க நீ அப்பா உடம்புல தான் என்ன பண்ணுவேன் ஒன்று தெரியாதா அப்பா காலைல இருந்துச்சு என்ன பண்ணுவேன் சொல்லு போய் எங்கே போகிறேன் அப்போ நீயும் அவரை மாதிரியே தானே போவ நீ அவர் உடம்புக்குள்ளே போயிட்டா நீ என்ன பண்ணுவீங்க காலைல ஏஞ்சா பாத்ரூம் போய் கேட்கலாம் பாரு கேரப்பாய மாதிரி ஒரு கேள்வியை வீடியோ எப்படி எடுப்பீங்க இப்போ எடுக்கிற மாதிரியே எடுப்பீங்களா இல்லை வித்தியாசமாக மாற்றுவீங்க ஒரு நாள் அந்த மாதிரி நம்ம நடந்துருச்சு ரெண்டு பேரும் மாறிட்டாவா கான்செப்ட் மாறுமா கான்செப்ட் மாற வாய்ப்பு இல்லை ஏன்னா இவன் பேசுகிற ஃபுல் டைலாக்குமே என்ன தானே ஸோ அதனால கான்செப்ட் மாற வாய்ப்பு இல்லை கொஞ்சம் இவன் எனக்குள்ள வந்துட்டேன்னா கொஞ்சம் நான் ரொம்ப வாழ்த்தனம் பண்ணுவேன் இப்போ இருக்க அவரை எல்லாம் டபுள் ஆகிடுவார் ரெண்டாவது குவஸ்டின் திடீர்னு காலையில் உங்கள் வீட்டுக்கு வெளியில் ஒரு கார் நிற்கிது ஒரு கிஃப்ட் கிஃப்ட் அப்படியே புது கார் நிற்கிது இவனே தம்பி பார்த்துட்டு அப்பா வாப்பா ஒரு ரைடு போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு உள்ளே ஏறி உட்காருங்க வண்டியை எடுத்துக்கிட்டே இருக்கீங்க திடீர்னு கார் மேலே பார்க்க ஆரம்பிச்சிது எங்கே போய் லேண்ட் பண்ணுவீங்க அதை எந்த ஊருக்கு போய் லேண்ட் பண்ணுவீங்க இல்லை அது ஃபாரினாக இருக்கலாம் இல்லை எங்கே வேணாலும் இருக்கலாம் இவனுக்கு ஆசையை கேட்குறீங்களா எனக்கு இல்லை ரெண்டு பேருமே நீ அப்போ கேட்பீங்க தங்கிடா போகலாம் இதே மாதிரி எங்கடா போகலாம் கார் பறக்குது மேல எங்க போய் இறங்கலாம் கார் ஃப்ளைட் மாதிரி மாறி இறங்குமா எங்க போலாம் ஜாலியா பேசு எந்த பீச்சுக்கு கன்னியாகுமரி பீச்சுக்கு போனா சரி அவர் ஆசையை விடுங்க அவர் தூங்கிட்டாரு நீங்க எங்க விடுவீங்க இப்ப சொல்லுங்க சைடுல ஏதோ சொன்னாரு எனக்கு தாய்லாந்து போய் தாய் மசாஜ் பண்ணணும் எல்லாரும் வீட்லயும் இந்த மாதிரி வயசான கட்டை ஒண்ணு இருக்குதுப்பா ஓகே மூணாவது குவஸ்டின் உங்க யூடியூப் சேனல் வந்து 1 மில்லியன் வந்துருச்சு வந்ததுமே கேக் வெட்ட போறீங்க திடீர்னு ஒரு போன் வருது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ப்ரொடக்ஷன் சினிமா ப்ரொடக்ஷன்லேருந்து உங்களுக்கு கூப்பிட்டு நீங்கள் தான் வந்து இதில் ஹீரோ நானா இவனா நீங்கள் நம்புற மாதிரி இல்லை சரி சொல்லுங்கள் நீங்கள் தான் ஹீரோ அப்படின்னு சொன்னால் ஓகே சார் பண்ணிடலாம் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் யூடியூப்பை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிடணும் எங்களில் வந்துட்டிங்கன்னா இனிமேல் யூடியூப் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் எதை வந்து சூஸ் பண்ணுவீங்க யூடியூபா இல்லை அந்த பெரிய சினிமா தான் சினிமா தான்
அதுக்கு தான முயற்சி. இப்ப நான் சினிமா கிட்ட டிக்டாக்ல இருந்தேன், சினிமாக்கு நான் ட்ரை பண்ணேன், நான் படம் பண்ணிட்டேன். இப்ப சினிமா சார்ந்து தான் நம்ம தொழில் போயிட்டு இருக்கு. ரெண்டாவது பையன் வந்தா பையனை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவனுக்கு ஒரு வாய்ப்பு, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது சோசியல் மீடியான்றது நான் என்னோட பிளாட்ஃபார்மாக தான் நான் பயன்படுத்துறேன். சோசியல் மீடியாலேருந்து எதுக்கு நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னா வந்து பணம் சம்பாதிக்கிறதோ தாண்டி மற்றெல்லாம் ஐடியாஸ்லாம் நமக்கு கிடையவே கிடையாது. என்னோடய திறமையை காட்டுறதுக்கு எனக்கு சோசியல் மீடியா வந்து நல்ல பிளாட்ஃபார்ம், அதை நான் காட்டுறேன். இன்றைக்கி இவன் வந்திருக்கேன், இவன் டேலண்ட் அதில் ஒரு கொண்டு வரேன் நான். ஸோ இதை பார்த்து ஒரு டேரக்டருக்கு பிடிச்சி அவர் வாய்ப்பு கொடுக்குறாரு அப்படின்னா சோசியல் மீடியான்றது எந்தாம் பட்சம் தான் எனக்கு, சினிமா தான் ஃபஸ்ட். ஓகே, அப்போ எங்கள் நிலமெல்லாம் உங்களையே பார்த்துட்டு இருக்க சினிமாவில் பாருங்க அங்கே இந்த மாதிரி கண்டென்ட்லாம் வராது, அவங்க சொல்கிறது தானே நீங்கள் நடிப்பீங்க. ஆனால் இங்கே உங்களோட நடிப்பு தானே வருது எங்களுக்கு, அதுதானே தேவை. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போனதுக்கு நான் டேரக்டர் ஆயிடுவேன்ல, நீங்கள் டேரக்டர் ஆகி அப்போ நான் பண்ண ஆரம்பிச்சிடுவேன்ல. அடுத்த கொஸ்டின் இது ஆல்ரெடி ஒரு பையன்ட்ட கேட்டிருக்கேன், அவர் வித்தியாசமான பதில் சொன்னார். சூப்பர் ஹீரோங்கிற ஒரு பவர் உங்களுக்கு கிடைக்குது, அது என்ன மாதிரி பவர் வரணும்னு ஆசைப்படுவீங்க? சூப்பர் ஹீரோனா திடீர்னு மறைஞ்சி நம்ம இருக்கிற மாதிரி பவரு, இல்லை தாண்டது குதிக்கிறது, ஸ்பைடர் மேன் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் ஒரு சக்தி கிடைக்குதுன்னா நீங்கள் என்ன மாதிரி கிடைக்க ஆசைப்படுவீங்க? நீனும் யோசிச்சு வச்சுரு, அடுத்தது நீ தான் சொல்லணும். டைம் ட்ராவல் எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் வரலாம். எங்கே போவீங்க? எனக்கு அப்பா அம்மா இல்லை, ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களை போய் பார்த்துட்டு வரலாமே. ஓகே, நீங்கள் சொல்கிறீங்களா? நீங்கள் திடீர்னு உங்களுக்கு சூப்பர் பவர் வந்தால் என்னவா வரும், மாறணும்னு ஆசைப்படுவீங்க? சூப்பர் மேன் ஆகி என்ன பண்ணுவீங்க? பழைய படம் ஒண்ணு, இங்கிலீஷ் படம் இருக்கு, மென் இன் பிளாக்னு ஒரு படம், இந்த கண்ணாடி போட்டு சுத்துவானுங்க வருவானுங்க, அதுல ஒரு பேனா ஒண்ணு வச்சிருப்பாங்க. திடீர்னு ஒரு இடத்துல நின்று இப்படி பேனாவை கிளிக் பண்ணால் ஒரு லைட் வரும், எல்லாத்தையும் மறந்துடுவாங்க, அந்த சீன் அப்படியே மறந்துடுவாங்க. ஆமாம், வரும். அது மாதிரி உங்கள் கையில் ஒரு பேனா கிடைக்குது, உங்கள் வாழ்க்கையில் நடந்தால் எதை மறக்கணும்னு போய் கிளிக் பண்ணுவீங்க? மறக்கணும், இதை நான் மறந்துடணும், இது என் ஞாபகத்துலேயே வரக்கூடாது. நான் இங்கே வந்ததையா? நிறையா இருக்கு நிறைய சொந்தக்காரங்க நண்பர்கள் சேர்ந்து துரோகங்களை மறக்கணும் அப்படின்னு. எல்லாரும் வாழ்க்கையும் துரோகம் இருக்கு. அது அடுத்த கட்டத்துக்கு நான் நகரும் போது நம்மளை வந்து பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். அண்டு நிறைய அவமானங்கள், அதை மறக்கணும். சோசியல் மீடியாவில் வரும்போதே என்ன, எங்கள் ஊருக்காரங்க நிறையா பார்த்து பைத்தியக்காரன் ஆயேன், மென்டல் மாயேன், பட் மக்கள் ரசித்தாங்க என்னைய. பட் நம்ம லோக்கலில் பார்க்கும்போது, உள்ளூர்காரங்க பார்க்கும்போது, சொந்தக்காரங்க பார்க்கும்போது இவனடா அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்க, இது வரத்துக்கு முன்னாடி அதை அவங்களுக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க. ஸோ அதை கட் பண்ணிடணும், கட் பண்ணி தூக்கி கிடாசிடணும். ஆமாம், அவ்வளோதான், அதுதான். ஓகே, நீ இங்கே ஏதாவது மறக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஃப்ரெண்டு விளாட கூப்பிடக்கூடாது நிறையா. ஆ, ஏன் ஃப்ரெண்டு நிறையா விளாட கூப்பிடக்கூடாது? ஏன் அப்படி விளாட்றதுல ஆசை, இன்ட்ரெஸ்ட் இல்லையா உங்களுக்கு? சரி விடு, என்ன எதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம்? கபடி, வாலிபால். அதுதான் தம்பி விளாட்றது? ஓ, சும்மா கண்ணாமூச்சி விளாட கூப்பிட்றாங்க? ஒரு பெரிய பிளேயர் ஆக வேண்டியதில் கண்ணாமூச்சி விளாட சொல்லி கூப்பிட்டுருக்காங்க, அதான் உன் பிரச்சனை. நீ ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் பிளேயர் ஆகிடுவா சரியா, கபடியில். ஓகேவா? ஓகே, சரி. இந்த கேள்விகள்லாம் தாண்டி நம்ம சில விஷயங்கள், அதாவது உங்களை வந்து ஒரு காமெடி பண்ணுறவங்களாகவும் இந்த மாதிரி தான் வந்து மக்கள் பார்த்துருப்பாங்க. ஸோ அதை தாண்டி நீங்கள் யார் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேங்களா? நீ கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து அப்பா பேசலாம் கேட்டுட்டு, அதுக்கப்புறம் நடுவில் நடுவில் உங்களை கேள்வி கேட்குறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த சோசியல் மீடியாவுக்கு மக்களுக்கு என்ன பேரில் முதல்ல தெரிய ஆரம்பிச்சிங்க? உங்கள் மாணவன். ஸோ உங்கள் மாணவன் அப்படின்னு சொல்லிட்டு டிக்டாக்ல ஆரம்பிச்சிங்களே, அந்த பயணம் எங்கே எப்படி ஆரம்பிச்சிது, அதுலேருந்து இன்ஸ்டாக்கு எப்படி வந்தீங்க? உங்கள் மாணவன்றது ஃபஸ்ட்டு ஒரு நான் நிறையா என்னோடய இன்ஸ்பயர் வந்து டிக்டாக்ல வீடியோ பண்ணுறதுக்கு இன்ஸ்பயரே வந்து ராஜ்பிரியன், தெரியும், நாட் 7 ராஜ்பிரியன். ஸோ ஃபஸ்ட் நல்லா அவனோட எனக்கு பிடிச்சது அந்த பையன்ட்ட வந்து அந்த காஸ்ட்யூம் வந்து பெருசாக பார்க்க மாட்டேன், இருக்கிறத வச்சு நம்ம வீடியோ பண்ணணும். ஆமாம், இருக்கிறத நம்மளோட என்ன இருக்கோ அதை வச்சு பண்ணணும் அப்படின்றது தான் அதை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆனேன். நாங்களும் பட்டி பாட்டு கிட்டலாம் பண்ணி டான்ஸ்லாம் ஆடி பார்த்தோம், ஒரு படமும் ஓடல. சரி, ஓன் வாய்ஸில் பேசலாம், ஊரை நல்லா பேசுவேன் பசங்கிட்ட. ஸோ நம்ம ஃபன்னாக பேசுவோம், நம்ம ஊர் ஸ்லாங், மதுரை ஸ்லாங் நல்லாயிருக்கும். ஸோ பேசலாமேன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில், வணக்கம் உங்கள் மாணவன், இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னா நம்ம கம்மாயில் இருக்கும், கடல் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு லைட் ஒரு ஃபன் மாதிரி தான் ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம். அது டக்குன்னு வைரல் ஆயிடுச்சு. அடுத்தடுத்து அப்படியே வீடியோ பண்ணோம். நம்ம ஓன் வாய்ஸு, நம்ம ஃபன்னாக பேசுகிறது கலாய்க்கிறது ஓன் வாய்ஸில் அப்போ தான் ஃபஸ்ட்டு எடிட்டிங் கிடையாது, எதுவுமே தெரியாது, பண்ண ஆரம்பித்தோம், நல்லா போச்சு. அதுக்கப்புறம் லாக்டவுன் டயத்தில் நல்லா ஒரு நிறையா பீக்கில் வந்தேன் ஒரு ஸ்டேஜுக்கு. அப்புறம் நான் டிக்டாக் பேன் பண்ணிட்டாங்க, இன்ஸ்டாகிராம் ஸ்டார்டிங்கில் உள்ளே வந்தேன். அப்புறம் படம் பண்ணிகிட்டு இருக்கனால இன்ஸ்டாகிராம் அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ண முடியல, சரி ஃப்ரீயாக விட்டுட்டு நிறையா பேர் வந்துட்டாங்க உள்ள. இதில் ஒன்று இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்ஸ்டாகிராம் வந்து பேசிக்காக அழகாக இருக்கிறவங்களுக்கும் அந்த ஃபில்டர் போடுறவங்களுக்கும் தான்
இம்பார்ட்டன்ட் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. டேலண்டட் பர்சன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில பேர் ஒன் வயசில் எல்லாருமே ஒன் வயசில் பண்ண ஆரம்பிச்சனால நம்ம பண்ணுறதை எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சாங்க. நாங்கள் பிளாக் வீடியோ பண்ணியிருக்கோம், கண்டென்ட் வீடியோ பண்ணியிருக்கோம், எல்லாமே பண்ணிட்டோம். அது எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சாங்க, எனக்கு அதில் வெறுத்து போச்சு. அதனால் அப்படியே ஸ்லோ பண்ணிட்டேன். அப்புறம் வீடியோ பண்ணும் திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு எல்லா நண்பர்களுங்க வீடியோ பண்ண மாட்டேங்கலாம் கேட்டாங்க. சரி பண்ணுவோமே, நான் பண்ணேன், நானாக பண்ணேன் போட்டுச்சு. அப்புறம் நானும் தம்பி வந்து ஒரு வீடியோ பண்ணலாமேனு சொல்லிட்டு ஐடியா பண்ணி மாமன்னன் படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த பாட்டு பட்ட காயம் எத்தனை, அதுக்கு வந்து ஒரு சொன்ன ஒரு கண்டென்ட் மாதிரி பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணினோம். அது யூடியூப்பில் ஓரளவுக்கு வைரல் ஆயிடுச்சு வீடியோஸ். இன்ஸ்டாகிராமில் போகலை, யூடியூப்பில் வைரல். அப்புறம் தம்பி இன்ஸ்டாகிராமில் ஓரளவுக்கு போச்சு. அப்புறம் தம்பி கொஞ்சம் பேச ஆரம்பித்தான், நல்லா ஓன் வாய்ஸ் கண்டென்ட் அவனை வச்சு போட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தடுமாறினியா. அப்புறம் பழக பழக என்ன சொல்கிறது வந்துருச்சு அவனுக்கு. கோச்சிக்காதீங்க சொல்கிறேன்னு, இன்னும் கொஞ்ச நாள்ல உங்கள் மனம்லாம் மறைஞ்சிருவாரு. தம்பி தான் வந்து உங்க உங்களுக்கு போதெல்லாம் வந்து ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது வந்து சொல்கிறேன், இப்போ நீங்கள் பேசுவீங்களே அதை வந்து பார்க்கக்குள்ள எனக்கு அப்படியே வந்து இவர் வந்து அந்த இடத்த வந்து பல மடங்கு அதிகமாக காட்டுற ஒரு ஃபீல். அது ஆக்சுவலாக நீங்கள் சொல்லி கொடுத்து பண்ணுறாப்புல அது தெரியுது. இவன் இருந்தாலுமே சந்தோஷம் தான் நம்மளுக்கு. இவன் தானே பண்ணுறேன் வேறு, அதாவது யாராக இருந்தாலும் ஒரு குருவாக இருந்தால் சிஷியனை வளர்த்தணும். நானாக இருந்தால் என் தம்பியை வளர்த்துனேன். எனக்கு நான் வீடியோ பண்ண ஆரம்பித்தேன், என் தம்பி வந்தால் தம்பி பண்ணேன். இப்போ இவன் பண்ணுறான், இவனை மக்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ பிடிச்சவங்க வச்சு தானே பண்ணணும். இப்போ ஹீரோவாக ஒருத்தர் இருக்காருன்னா அவர் தான் கடைசி வரி மக்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அவர் தான் ஹீரோ, அவர் தான் கமெடியன். இன்றைக்கி வடிவேல் சார் இடத்த வந்து யாராலும் நிரப்ப முடியாது, விவேக் சார் இடத்த வந்து யாராலும் நிரப்ப முடியாது. ஸோ இவே அவங்களோட கம்பேர் பண்ணலை, இருந்தாலும் அவங்களாம் பெரிய லெஜண்ட்ஸ், சின்ன பையன் தான். ஆனால் இருந்தாலும் இவனோட இடம் இவனுக்கு இந்த இடத்த மக்கள் கொடுத்துருக்காங்க. அவன் கிரியேஷன், அவன் பேசுகிற டயலாக் மாடுலேஷன், அவன் ஆக்டிங் ஸ்கில் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஸோ பிறந்தது பூனை ஆகாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே வந்தாச்சு. சரி இப்போ உங்களுக்கு உங்களுக்கு ஒரு கேள்வி, ஆனால் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார்? ரஜினி முருகன். சிவகார்த்திகேனா? ஆ, அவங்க பேசின டைலாக் ஏதாவது சொல்ல முடியுமா? ஒரே ஒரு டைலாக் உங்களுக்கு பிடிச்சது தெரியாதா? எதுவும் என்ன படம் பார்த்தீங்க உங்களுக்கு பிடிச்ச படம் எது? ரஜினி முருகன் தானா? வேறு வேறு யாராவது தெரியுமா உங்களுக்கு சார்? ஹீரோவா? ஆ, ஹீரோனா எங்கள் அப்பாவை தான் சொல்லுவேன். அப்பா தான் சொல்லுவேன். சினிமாவில் கேட்டேன், எல்லாருமே இப்படியே சென்டிமெண்ட்டாக பதில் சொன்னீங்களா? சினிமாவில் எனக்கு எல்லா ஹீரோஸுமே பிடிக்கும். முக்கியமாக ஆக்டிங் அப்படின்னா கலாபவன் மணி சார் பிடிக்கும். ஆ ஓகே. அவர் வந்து எல்லா வேரியண்ட்டும் பண்ணுவார், வில்லனாகவும் பண்ணுவார், ஹீரோவாகவும் பண்ணுவார், கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் பண்ணுவார், நகை நல்லாவே நல்லாயிருக்கும், காமெடியனும் பண்ணுவார். கலாபவன் மணி சார் ரொம்ப பிடிக்கும். சரி இந்த கேள்வி வந்து முக்கியமான கேள்வி. உங்கள் வீடியோஸ்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்களா? ஆமாம். அப்போ வந்து இதை பார்த்துட்டு உங்கள் சைடில் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இல்லை உங்கள் ஊர் சைடில் யாரெல்லாம் ஏன் இப்படிலாம் பண்ணிட்டுருக்காங்க, அந்த மாதிரி கேள்விகள்லாம் ஏதாவது வந்துச்சா? நிறையா கேட்டிருக்காங்க, நிறைய கேட்டு சொந்தக்காரங்க நிறையா கேட்டிருக்காங்க, உள்ளூருக்குள்ளே நிறையா கேட்டிருக்காங்க, என்னடா அவன் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஸோ அதை கேட்கக்குள்ளே நீங்கள் எப்படி உணர்ந்தீங்க, அதுலேருந்து எப்படி வந்து வெளியில் வந்து இந்த இடத்த பிடிச்சிங்க? அதை நான் பெருசாகவே எடுத்துக்கல, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது சோசியல் மீடியானா என்னென்னு தெரியாது. இப்போ நான் டிக்டாக் பண்ணுற காலத்தில் டிக்டாக் தான், அது ஒரு சின்ன ஒரு பெட்டி மாதிரி தானே, உலகம் மிக பெரியது. ஒரு செல்ஃபோனுக்குள்ளே இருக்குது சின்ன, அங்கே ஒரு எனக்கு தெரிஞ்ச எனக்கு ஒரு 5-6 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க, 600K சில்லர் சம்திங் இருந்துச்சு. ஸோ அவங்களுக்காக மட்டும்தான் பண்ணேன். அவங்கள என்னால் எவ்வளோ திருப்திப்படுத்த முடியுமோ அந்தளவுக்கு என்னோடய கண்டென்ட் இருந்துச்சு, அந்தளவுக்கு நான் காமெடி பண்ணோலே. வெளியில் 1000 பேசுவாங்க, சோசியல் மீடியாலே நம்ம நிறையா பேசதான் செய்வாங்க, பேசாமல் இருப்பாங்களா, போட்டுருவார் போட்டுட்டும் தூட்டுருவார் தூட்டுட்டும் நடப்பதெல்லாம் நினைக்கணும்னு அடுத்த ஸ்டெப் நோக்கி போயிட்டே இருந்தேன். அவ்வளோதான். அப்படி நடந்ததுனால தான் இப்போ நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. இதை உணராத நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தப்பாக பேசுகிறாங்க திட்டுறாங்கன்னு சொல்லி வெளில போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ தம்பி வீடியோ பண்ணுறதுக்கே வந்து நிறைய பேர் திட்டுறாங்க, அவன் எப்படி பேசக்கூடாது, சமுதாய சீர்கேடு, சின்ன பையனுக்கு அப்படி சொல்லக்கூட, அவன் மட்டும் ஜஸ்ட் ஆக்டிங், அவனோட ஸ்கில் டெவலப்மெண்ட் அவன் பண்ணுறான் அவன். ஸோ அதுக்கு நான் ஒரு அசிய ஃபாதராக ஒரு குருநாதனாக அவன் என்ன நான் நான் அவனை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறேன். அது வந்து சோசியல் மீடியா என்ன பொறுத்தளவுக்கு சோசியல் மீடியான்றது காணொலியின் மாதிரி, இங்கேருந்து பார்க்க அழகாக தெரியும், கிட்ட போய் பார்த்தா அங்கே ஒன்றுமே இருக்காது. அதே மாதிரி தான் அவங்க வந்து சோசியல் மீடியாவில் என்ன நடக்குதோ அது பூரா உண்மை, அதுதான் வந்து வாழ்க்கையில் நடக்கிறது, அது மட்டும்தான் அவங்க லைஃப்பில் இப்படி தான் இருப்பாங்க. இங்கே அழகாக இருக்கு, இங்கே பில்டப் பண்ணுற எவனும் பணக்காரனாக இருக்க மாட்டான், பணக்காரனாக இருக்க எவனுமே பில்டப் பண்ண மாட்டான். உதாரணத்துக்கு இங்கே கலராக இருக்கவன் எவனும் அங்கே கலராக இருக்க மாட்டான். அங்கே வந்து எங்கள் வாயில் சொல்கிறது இது மாதிரி தான் வந்து எல்லாமே. நீங்கள் சொல்லுங்கள் வீடியோ போகிறத பற்றி உங்களுக்கு எப்படி இருக்குது? நல்லா வாயை திறந்து பேசு, நல்லா பேசுங்க. இங்கே மட்டும் அங்கே வீடியோ அங்கே திரும்பிக்கிறவா பேசுங்க, யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு வீடியோ பண்ணுறது எப்படி இருக்குது? ஜாலியாக இருக்கா? சூப்பராக இருக்கா? சீக்கிரம் ஹீரோ ஆகிடுவீங்க ஓகேங்களா? நல்லா பேசணும், பேசு. தம்பி வந்து இதில் எப்படி உள்ளே வந்தார்? அதான் மாமன்னன் அந்த படம், அது மக்களுக்கு நிறைய அவனை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் முதல் கண்டென்ட் வந்து ஒன்று பண்ணேன், அது முத ஆக்சுவலி ரெண்டு பையன்
ஒரு வீடியோக்கு நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன், நடிக்க மாட்டேன்டா. போல அவன் ஃபர்ஸ்ட் வீடியோல ரிஜெக்ட் பண்ணிட்டு அவனை வச்சு நடிக்க வச்சேன். இப்ப ரெண்டாவது வீடியோல அவன் இல்ல, அதனால இவனை வச்சு பண்ணேன். இவனை நிறைய மக்களுக்கு பிடிச்சிருச்சு. சோ அப்படியே எடுத்து இவர் கடைக்குட்டி. ஆமா, அது இரண்டாவது பையன். அது எல்லா வீட்லயுமே அப்படிதான். அந்த கடைக்குட்டி மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கும். இல்ல, அவனுக்கு டைமிங் இல்ல. மூத்த பையன் வந்து ஸ்போர்ட்ஸ்ல கொஞ்சம் ஆர்வமான பையன். டேக்வாண்டோல ஸ்டேட் ரன்னர் அவன். இப்படியே வின்னர் ஆயிருந்து ஹார்ட் ஒர்க் பண்றான். ஸோ உங்களுக்கு மொத்தம் ரெண்டு பசங்களா? ரெண்டு பசங்க. ஓகே ஓகே ஓகே. இந்த சோசியல் மீடியாவால் நீங்கள் வந்து ஏதாவது கஷ்டப்பட்டிருக்கீங்களா? ரெண்டு விஷயம், இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து கஷ்டம்னு சொன்னது ஏதாவது இருக்கா? சந்தோஷம்னு எது அதிகமாக இருந்தது உங்களுக்கு? நிறையா சொந்தங்களை சம்பாதிச்சிருக்கேன். ம், கஷ்டம்னு இது வரைக்கும் பெருசாக எதுவும் பார்த்ததில்லை. ம், ரொம்ப மன வருத்தம்னா டிக்டாக் பேன். நல்லா ஏறி வரும்போது காலை பொறிச்சு வாரி ஏனிய வாரி விட்ட மாதிரி டிக்டாக்கை பேன் பண்ணுது. அதுக்கப்புறம் சோசியல் மீடியாவில் ஷார்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. சந்தோஷம்ன்றது வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் சொல்கிற வார்த்தை. நான் அவங்க வீடியோ பார்த்தேன்னா எனக்கு வந்து மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. டென்ஷனாக இருக்கும்போது உங்கள் வீடியோ தான் பார்ப்பேன். நான் ரொம்ப மன அழுத்தமாக இருக்கும்போது உங்கள் வீடியோ பார்த்தா நான் மன விட்டு சிரிச்சிருவேன். வந்து நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு எப்படி அந்த ஒரு அதான் உலகத்துலேயே பெரிய கிரெடிட், அப்போ மிகப்பெரிய அவார்டுன்றது எனக்கு அதுதான். அதை தவிர ஒன்றுமே கிடையாது. நான் சந்தோஷமாக இருக்கேன் உங்கள் வீடியோ பார்க்கும்போது, ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிற அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அதான் அவார்டு, பெரிய அவார்டு நம்மளுக்கு கொடுத்த மாதிரி. நீங்கள் பெருசாகி என்னவா ஒன்று ஆசைப்படுறீங்க? ஹீரோ. ஹீரோ? இப்பயே ஹீரோ தான் தம்பி, நீ பெரிய ஹீரோ ஆகணும். சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார் வேணாமா? ஏன் சூப்பர் ஸ்டார் வேணாம்னு சாக்காய் எடுத்த மாட்டேன். இப்போ சொல்லுங்கள், ஏன் சூப்பர் ஸ்டார் வேணாம்? அதனால அது வேணாம். அப்புறம் வாலிபால் விளாடணும்னு சொன்னீங்க. ஹீரோவும் ஆகிட்டு வாலிபால் விளாடுங்களா? நடிச்சுட்டு போய் விளாட வேண்டியது, நடிச்சுட்டு போய் விளாட வேண்டியதுதான். சூப்பர் தம்பி, வெரி குட் தம்பி. நைஸ் சன் அண்ட் நைஸ் ஃபாதர். சொல்லுங்கள் நீங்களும் நைஸ் இன்டர்வியூன்னு. அப்போ தான் நான் பேர் நைஸ் இன்டர்வியூ, நைஸ் பெர்சன், நைஸ் பர்சன் அடிச்சு விட்றேன். அவர் கேமராமேன். பேருங்க எல்கேஜியா? எல்கே லக்ஷ்மிகாந்த். அதுதான் எல்கேன்னு ஷார்ட் ஆகுது. லக்ஷ்மிகாந்த் நல்லா இருக்கு, விஜயகாந்த் மாதிரி லக்ஷ்மிகாந்த். சரி, உங்கள் உங்களுக்கு வந்து ஒரு இப்போ நீங்கள் சின்ன வயசுலேருந்து இருப்பீங்க, நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியா இருந்தது, அதுக்கும் நடுவில் கொஞ்சம் காலகட்டங்கள்லாம் இருக்குது, இந்த மாதிரி இருக்க ஏஜ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் நீங்கள் என்ன டிக்டாக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து சோசியல் மீடியா வந்து, இந்த மூணு இதில் வந்து உங்களோட பிடிச்ச ஏஜ் இது, எந்த தருணம் உங்களுக்கு அதிகமாக பிடிச்சது? இவங்க மாதிரி இருந்தது, இவங்கள மாதிரி இருந்தது. அந்த டைம் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச? இங்கே விளாடுவோம், குண்டு விளாடுவோம், ஓனை அடிக்க போவோம், குறி அடிக்க போவோம், அந்த இந்த ஓடையில் குளிப்போம், தேங்காய் திருடி அது தும்போம், மாமரம் நிறையா இருக்குது, மாங்காய் பிடிங்கி தும்போம், ஜாலியாக சுற்றுவோம், கம்மாயில் குளிப்போம், நல்லாயிருக்கும். அது வந்து இதை விடவா? இப்போ நீங்கள் சோசியல் மீடியாவில் உங்களுக்கு நிறைய பேர் உங்களை பார்க்குறாங்க, கேட்குறாங்க. இது ஏஜ், இந்த ஏஜில் தான் அதை பண்ண முடியும். இந்த ஏஜில் இவனுக்கு சோசியல் மீடியா இருக்குது, நான் அந்த ஏஜில் எனக்கு சோசியல் மீடியா இல்லை. நான் என்ன பண்ணேன்னு தான் சொன்னேன். சரியா? சோசியல் மீடியா இப்போ இருந்துதான் நான் சோசியல் மீடியா கேஸ் வந்திருக்கலாம். எனக்கு குறுக்க முறுக்கெல்லாம் கேள்வி கேட்க தெரியாது. ஏன்னா ரொம்பலாம் நீங்கள் வந்து இது பண்ண வேணாம், நீங்கள் சொன்னாலே நானே ஒத்துக்க. ஆ, சரிங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, மக்களுக்கு நீங்கள் வந்து ஏதாவது சொல்ல ஆசைப்படணும், ஒரு மெசேஜோ ஒரு அட்வைஸோ அப்படின்னா சோசியல் மீடியாவிலேருந்து, ஒரு சோசியல் மீடியாவில் இருக்க ஒரு இன்ஃப்ளூயன்சராக, இதில் வந்து கொஞ்சம் செலிப்ரிட்டியாக இருக்க நீங்கள் மக்களுக்கு சொல்கிற ஒரு, நான் நல்ல கருத்துலாம் சொல்லுவேன். பொதுவாக உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், அடுத்தவங்க விஷயத்தில் மூக்கு நுழைக்காதீங்க. சிம்பிள், நிம்மதியாக இருக்கலாம். இது இல்லை, இது தனிப்பட்ட யாருக்கும் சொல்கிற மாதிரி இருக்குது. அப்படிலாம் இல்லை, மக்கள் பொதுவாக எல்லா எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குங்க. நான் வந்து இப்போது அடுத்தவங்க விஷயத்தில் மூக்கு நுழைக்காத வரைக்கும் நம்மளுக்கும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கும் பிரச்சனை கிடையாது. நம்ம வேலை உண்டு, நம்ம உண்டுன்னு இருக்கணும். எனக்கு 1008 பிரச்சனை இருக்கும், அதை நான் பார்க்குறதுக்கே எனக்கு நேரம் சரியாக இருக்கும். நான் அடுத்தவனுக்கு போய் அட்வைஸ் பண்ணுறதுக்கோ அடுத்தவனுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கோ எனக்கு டைமிங் இருக்குது. ஏன்னா எனக்கே 1008 என்ன கேள்வி கேட்காதா, நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால், நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நம்ம பல்ல குத்தி மூந்து வத்தா வீசி தான் செய்யும். புரியுதா? நம்மளுக்குள்ளே 1000 பிரச்சனை இருக்கும், அதை நம்ம சரி பண்ணிக்கிறோம். எதையும் பெருசாக எடுத்துக்கிற கூடாது லைஃப்பில். இன்றைக்கி இதுனா நாளைக்கு அது, அவ்வளோதான். இன்றைய நாளில் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா நாளைய நாளில் வேறு பிரச்சனை தான் இருக்கும். இதே பிரச்சனை நாளைக்கு கடத்தி கொண்டு போகக்கூடாது. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண பார்ப்போம், முடியலையா பிரச்சனையை போட்டுட்டு தூரமாக போயிடுவோம். தூரமாக போயிடுவோம், அவ்வளோதான், பிரச்சனை முடிஞ்சிச்சு. உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாமா? தைரியமாக சொல்லுங்கள். அப்பா வேணா அங்கே அனுப்பிட்டா இருக்கட்டுமா? சரி, இப்போ வந்து நீங்கள் தப்பு பண்ணால் அப்பா என்ன பண்ணுவார்? திட்டுவார். திட்டுவார், அடிப்பாரா? அடிக்க மாட்டார். அவர் தப்பு பண்ணால் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குற, என்னெல்லாம் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கோ. என்ன பண்ணுவோம்? பண்ணணும், ஏதாவது நீ பண்ணணும் கண்டிப்பாக. ஒன்று, மண்டியில் ஒரு கொட்டு வைக்கணும், இல்லைன்னா ஒரு முத்தம் கொடுக்கணும். இந்த இடத்துல எடிட்டர்
ஓகே, அப்பாவெல்லாம் திட்ட வேணாமா? அப்பா ரொம்ப பிடிக்குமா? சரி ஓகே, சரி அவருக்கு போய்டுவோம். அடுத்தது நம்புற மாதிரி இல்லையே. இல்லை ஏதாவது கண்டென்ட் ஏதாவது கொடுத்துட்டியா? நீ ஏதாவது சொல்லிட்டியா? கண்டென்ட் நடிக்கிறான் மக்களே, நடிக்கிறேன். ரெண்டாவது அதாவது இதுதான் ஆக்சுவலாக நம்மளோட கடைசி கேள்வி. கேள்விலாம் இல்லை, நீங்கள் இதுக்கு முன்னாடி இன்டர்வியூ ஏதாவது அட்டன் பண்ணிக்கிங்களா? இதுதான் ஃபஸ்ட். ரொம்ப பெருமையாக இருக்குது, அண்ணனை வந்து முதல் இன்டர்வியூ நான் எடுத்தது. ஒரு வயலில் வரலன்னு சொல்லலாம். அதெல்லாம் இப்போ வரிசையாக வருவாங்க பாருங்கள், அடுத்தடுத்து வருவாங்க. இப்போ தானே நீங்கள் அதாவது உங்களோட க்ரோத் வந்து இப்போ தான் யூடியூப்பில் வளர்ந்துக்கிட்டு வருது. ஒரு எப்படி சொல்லணும், அளவில்லாத வளர்ச்சி போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு மேலே வந்து தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம இவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு கொடுத்துருமோன்னு நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு ஒரு இன்டர்வியூஸ். நீங்கள் நண்பராக பேசினீங்க முதல்ல, ஒரு ஒரு யூடியூபராக பேசாமல் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறதால நல்ல நண்பராக அப்ரோச் பண்ணீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். நான் மதுரை கரைங்க, அப்புக்கு மரியாதை கொடுப்பீங்க. மரியாதை ஓகே, ரொம்ப நன்றி. என்ன கேள்வி கேட்க வந்தானே மறக்கடிச்சிட்டாரு. ஓகே, நீங்கள் இல்லை, நான் என்ன சொல்லணும்னா, இன்டர்வியூஸ் இது அதிகமாக எங்கேயுமே கொடுத்ததில்லை, போனதில்லை. ஸோ ஒரு இன்டர்வியூ வந்து நமக்கு வந்துச்சுன்னா சில விஷயங்கள்லாம் நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது நீங்கள் நினச்சிருக்கீங்களா, யோசிச்சுருக்கீங்களா? அந்த மாதிரி சின்னதாக ஏதாவது விஷயங்கள் இருந்தால் நீங்கள் இந்த வீடியோட எண்டில் இப்போ சொல்லலாம். நீங்கள் சோசியல் மீடியாவில் வர்ற எதுவுமே எதுவுமேன்னு சொல்ல முடியாது, ஒரு 99.9% உண்மை இல்லை. எதையும் பெருசாக நம்ப வேண்டாம், அலசி ஆராய்ஞ்சதுக்கப்புறம் அதை நம்பலாம். ஸோ அவ்வளோதான், திருக்குறள் மாதிரி முடிச்சிட்டீங்க. ஏமா, சொந்த அனுபவம். ஒரு 10 நிமிஷம் பேசுவீங்கன்னு பார்த்தேன். சொந்த அனுபவம், ஏன்னா இதை ஷேர் பண்ணால் நம்மளுக்கு இது நல்லது நடக்கும்னு வாங்க. இப்போ ரீசெண்டாக கூட பேசலாமான்னு தெரியல, பட் ஆனால் ஒரு பொண்ணு ஆந்திராவில் நினைக்கிறேன், மொட்டையடித்து கொண்ணு கிணத்துல தூக்கி போட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதை இன்றைக்கி நிறையா பேர் பேசியிருந்தாங்க, நிறையா ஷேர் ஆச்சு, நல்ல விஷயந்தான். எனக்கே ஏகப்பட்ட பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது இன்றைக்கி பேசுகிறாங்க என்ன ரீசன்னா, ஒரு பையன் பேசி அது கான்ட்ரவர்சி ஆகி அந்த விஷயம் வந்து பெருசாக ஷேர் பண்ணப்பட்டுச்சு. அவன் பேசினதுக்கப்புறம் நிறையா க்ரியேட்டர்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, பண்ணி அவங்க ஃபாலோவர்ஸை மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ணாங்களே ஒழிய. இதுக்கு முன்னாடி என்ன நிறையா விஷயம் நடந்திருக்கு. அது திருநெல்வேலியில் ஒரு சம்பவம் நடந்துச்சு, மணிப்பூரில் ஒரு சம்பவம் நடந்துச்சு, அந்த டயத்தில் யாரும் பேசலை. ஜெயராஜ் பென்னிக்ஸ் அதை பற்றி அப்போல்லாம் யாருமே பேசலை. இப்படி நிறையா விஷயங்கள் கான்ட்ரவர்சியாக பேசாமல் ஒரு விஷயம் பேசுனா நம்மளுக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு நினச்சி பேஸ் பண்ணி ஒரு சமுதாய விஷயத்தை பேசக்கூடாது. என்னை பொறுத்தளவுக்கு அது குரல் கொடுக்குறோம் தப்புன்னு நான் சொல்ல வரல, இதை வச்சு நம்மளுக்கு க்ரோத் கிடைக்குன்னு நினைக்கக்கூடாது. அது நான் பேசலாம். நான் பேசுகிற ரீசன் என்ன, நான் க்ரோத்துக்காக பேசலை, நான் க்ரோத் ஆகிட்டு தான் பேசினேன். நான் பேசுனா 10 பேர் கேட்கணுன்னா, 10 பேருக்கு முன்னாடி நான் பேசணுன்னா 10 பேரை என் முன்னாடி கூட்டணும். அதுக்காக நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் பேசினேன். நான் பேசி 10 பேரை கூட்டலை. ஸோ சோசியல் மீடியாவை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறபடி யூஸ் பண்ணுங்கள், ஒரு நல்ல விஷயத்துக்கும் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா இது மூலியமாக தான் மக்களுக்கு போய் சேருது. ஸோ நல்ல வழியில் அதையும் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே ஏதாவது ஒரு நல்ல ஒரு பஞ்ச் டயலாக் ஒன்று சொல்லுங்கள். ப்ளடி ஸ்வீட். ஓகே, ஏதாவது ஒரு பாட்டு ஒன்று பாடுங்களேன், ஏதாவது ரைம்ஸோ இல்லை பாட்டோ ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது. திருடன் என்ன வேணும், அதை வேணும், என்ன கலர், என்ன கலர், ரெட் கலர். ரெட் கலரில் போய் தொடணும். ரெட் கலர் எங்கே இருக்கு? இது மெரூன் கலரா? ஓகே, ரெட் கலர். அதாவது இந்த பாட்டு வந்து நானே சின்ன வயசாக இருந்தப்ப சொல்லியிருக்கேன். எது இப்போ இந்த வயசில் இருக்கவங்க இந்த பாட்டே தெரியாது. யார் சொல்லிக் கொடுத்தா, யார் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா? விளையாடு. விளையாடுவீங்களா? பரவாயில்ல. 90s கிட்ஸ் பாட்டை மறக்காமல் இருக்க ஊர்னா அண்ணனோட ஊர் தான். ஸோ ரொம்ப சந்தோஷம் உங்களை வந்து இன்டர்வியூ எடுத்தது. இவ்வளோ சீக்கிரம் வந்து எடுப்பேன்னு நான் நினச்சி பார்க்கல, பட் ரொம்ப பெருமையாகவும் இருக்குது எனக்கு. காரில் வேணாம் வந்திருப்பீங்க? காரில் வேணாம் வந்திருப்பேன். இந்த போ இந்த மாதிரி இயல்பான காமெடிகள்லாம் நிறைய அண்ணங்கிட்ட இருக்கும். அவர் சேனலில் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க, சேர்ந்து என்னோடதையும் கொஞ்சம் பண்ண சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். அண்ணன் வந்து நம்மளை இன்டர்வியூ பண்ணியிருக்காரு. நம்ம வீடியோ அண்ணோட சேனல் ரிலீஸ் பண்ணுவாங்க. வெட்டி பேச்சு வியூஸ் போச்சு. இந்த யூடியூப் சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவில் அண்ணன் என்ற வீடியோ நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வெட்டி பேச்சு யூஸ் போச்சு. இந்த வீடியோ யூஸ் போல வெறுப்பாயிருவேன். சூப்பர் ரகன். ஓகே கைஸ், பாய்.